அண்ட் அமெரிக்காவில் வந்து எல்லாமே ரொம்ப ஜோராக இருக்கு, பிரமாமா இருக்கு. அந்த இது இருக்கு, அந்த ஏர்போர்ட்டில் ஒரு செக்யூரிட்டின்ட்டு பேண்டாவு சொக்காவு வேஷ்டியவு பல்ல கடிக்காத எச்ச பண்ணாத, ரொம்ப ஒரு ஆச்சாரமான செக்யூரிட்டி அங்க. நீங்க படிச்சுட்டு எப்படி எம்எஸ் தான் பண்ண போச்சு பார்க்க போறீங்க நீங்களும். பட் டெஃபினட்டா நத்திங் லைக், இவ்வளோ ஒஸ்தியா இருந்தாலும் இவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தாலும் எனக்கு மெட்ராஸ்க்கு வந்தவொன்னதான், எனக்கு வந்தவழிக்கு மாடவீதிக்கு வந்து அந்த கற்பாம்பால் சன்னதி சுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு மூச்சே வந்தது எனக்கு அப்போ அப்படின்ட்டு. ஆஃப்டர் ஆல் தட் இஸ் அவர் சோல். திருப்பி திருப்பி நம்ம எவ்வளோதான் விதவிதமாக டிஷர்ட் போட்டாலும் விதவிதமாக ஜீன்ஸ் போட்டாலும் என்னதான் பர்ஃப்யூம் போட்டாலும் பேசிக் பாடி இருக்கு இல்லையா, அது வந்து அம்மா கொடுத்தது. என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு கிடையாது, விசா கார்டு கிடையாது, எந்த கார்டு டெபிட் கார்டு கிடையாது. ஐ ஹவ் ஒன்லி ஒன் கார்டு, தட் இஸ் அம்பிலிக்கல் கார்டு, மை கனெக்ஷன் வித் மை மதர். பிகாஸ் ஐ நோ, என்னை பொறுத்தவரைக்கும் ஹெரிட்டேஜ் என்னன்னா, ஐ ஓ ஆல் மை சக்சஸ் டு மை ஜாயின்ட் ஃபேமிலி. நான் வந்து ஐ லிவ் வித் மை தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியமா சித்தப்பா சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க எம் பசங்க, ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்குது, ஜாயின் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு சார். ஐ லிவ் வித் மை ஒய்ஃப் ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ், வெளில சொல்லாத திருஷ்டி பண்ணுற போகிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஹெரிட்டேஜ் என்ன, பத்மாக்கா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார். நான் கம்ப்ளீட்டாக தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டவன். இப்போ வந்து தாத்தா பாட்டியை பார்க்கவே முடியுதுல்ல சார், எல்லாரும் டை அடிச்சு அப்பா அம்மாவே இருக்காங்க கடைசி வரைக்கும். சி ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நீ தாத்தாவா மாறினா தான் சைக்கலாஜிக்கலி நீ தாத்தாவா மாற முடியும். அந்த அட்வைஸ் கொடுக்குறதோ அப்பதான் அந்த பாட்டி சொல்லிதான் தட்டாம இருக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டா எங்க தாத்தா பாட்டியால் தான் வளர்ந்தேன். எனக்கு வந்து ஐ ஏதாவது ஒரு அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவலப் ஆஸ் மச் ஹாபிஸ் ஆஸ் பாசிபிள், ஒன் டே ஒன் ஆஃப் யுவர் ஹாபி வில் பிகம் யுவர் ப்ரொஃபஷன். தட்ஸ் வாட் ஹேப்பன் டு மீ. நான் வந்து காலேஜ் படிக்கச்சே ஸ்கூல் படிக்கச்சே ட்ராமா எழுதுவேன், கவிதை எழுதுவேன், பெயிண்டிங் போடுவேன், இதை தவிர படிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்கோர்ஸ் நான் கிண்டி இன்ஜினியர் பயோடேட்டரால் சொன்னாங்க, மோகன் ஸ்டடியு பி வந்து பி அந்த எம்எஸ்சி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நான் படித்தது இன்ஜினியரிங் பட் வேலை பார்த்து கொஞ்சம் இன்ஜினியரிங் தான். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ட்ராமா சினிமா அந்த மாதிரியே போயிட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த தாத்தா பாட்டியால் வளர்ந்ததால தான் ஐ ஓ ஆல் மை சக்சஸ். இப்போ நீங்களாம் வந்து கேரியரை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக டிசைட் பண்ணுறீங்க, ஐ வாண்ட் டு பிகம் பயோடெக்னாலஜி படிக்கணும், ஆர்கிடெக்ட் படிக்கணும், அதெல்லாம் என் பீரியட்லாம் அதுக்கெலாம் ஒரு சான்ஸே ஸ்கோப்பே கிடையாது. அது எஸ்பெஷலி ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்ததால் நான் இன்ஃபேக்ட் முதல்ல ஸ்கூலில் சேர்த்தேன், முதல்ல 1st class படித்தேன், அப்புறம் 3rd class படித்தேன், அப்புறம் 5th class படித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சரி டபுள் ப்ரொமோஷன் 2 வாட்டி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சமீபத்தில் பார்த்தா அந்த ஸ்கூலில் 2nd class and 4th class கிடையாது, வேற வழி இல்லாமல் 1 to 3 to 5 என்ன போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடித்த உடனே செகண்ட் இயரில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், யார் அந்த கோர்ஸ் டிசைட் பண்ணுறது, இப்போல்லாம் நீங்கள் தானே டிசைட் பண்ணுறீங்க. நான் ஒரு டிசிஷன் எடுக்கல, நான் நேராக எங்கள் வீட்டு கூடத்தில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்து மோகன் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. எங்கள் பாட்டி சொன்னால் எலக்ட்ரிக்கல் வேண்டாம் ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டா. தென் மை பெரியப்பா சார் வேணா கிரிமினல் இன்ஜினியரிங் படிக்கட்டு வேணாம், அது அப்படியா படிக்க முடியாது ஆனால் தான் உண்டு. தென் அப்பா சொன்னார் லைஃப் மெக்கானிக்கலாக இருந்து போட்டோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருந்தேன் நான் அந்த மாதிரி. பட் எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்று கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வெரி கலர்ஃபுல்லாக இருக்கேன். ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை தாத்தா அண்ட் பாட்டி. எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ என்னை அப்ரிஷியேட் பண்ணுவார் அங்கே. தட் இஸ் நான் ஒரு சின்ன தட் இஸ் அந்த அப்ரிஷியேட் பண்ணுறது அந்த என்கரேஜ்மெண்டில் தான் இந்த கரிக்குலம் வந்து உங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்துடுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லித்தரது வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான், தாத்தா பாட்டி தான். நான் போச்சே நான் ட்ராயிங் போடுவேன், எங்கள் தாத்தாட்ட காட்டுவேன், அப்படியே ரவிவர்மா மாதிரி இருக்கா அப்படின் பாரு, ஏற்றி விடுவார் சும்மா. அப்புறம் வந்து ஒரு கோயம் வைனா காளிதாசம் மாதிரி இருக்கு அப்படின்னு பாரு. ஒரு வாட்டி என்ன பண்ணா நான் ஒரு அம்பாள் படம் வரைஞ்சி காமிச்சேன், எங்கள் தாத்தா காமிச்சு தாத்தா எப்படி இருக்கேன், என்ன அதை நம்பிட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கடுப்பு, நான் ஒரு 4-5 வாட்டி வரைஞ்சி காமிச்சேன், 4-5 வாட்டி வேலைக்காரி 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 தான் சொன்னேன். அப்புறம் வேலைக்காரியை வரைஞ்சி காமிச்சேன் அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. பட் என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரில்லியண்ட்டாக அவனு சொன்னார், அம்பாளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா, 7 பவுனங்களையும் பாதுகாக்கிறாள், அவளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டா அப்படின்னார். தட் இஸ் அந்த த பஞ்ச் டேலாக். அங்கே வந்து தாத்தாடே தான் நான் அது வந்து கத்துனேன் நான் எல்லாமே. ஐ ஓ ஆல் மை கிரெடிட் மை சக்ஸஸ் டு மை ஜாயின்ட் ஃபேமிலி. ஏன்னா நான் பேங்க்கு கூட போன கிடையாது, நான் ஈவன் இஃப் ஐ கோ வித் மை கோ டு பேங்க்னா ஐ வில் பி அ டிரைவர் ஒன்லி. ஐ யூஸ் டு டேக் மை ஒய்ஃபு. ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிகைண்ட் பாங்க, ஃபார் மை சக்ஸஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் விமன் பிகைண்ட். தப்பாக இருக்காதிங்க, நான் சொன்னது என்னோட பாட்டி எங்க அம்மா என் ஒய்ஃபு அவதான்.
நான் என் ஒய்ஃபோட உரட்டி பேங்க்குக்கு கார். ஐ டேக் ஹியூமர் ஒன்லி ஃப்ரம் லைஃப். லைஃப் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணாலே தட் பிகம்ஸ் ஹியூமர். அந்த ட்விஸ்ட் இன் தி டேல் கொடுக்க வேண்டியதான் ரைட்டரோட ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு வாட்டி பேங்க்குக்கு போயிருந்தேன் என் ஒய்ஃபோட. மை ஒய்ஃப் வெண்ட் இன்சைட் த பேங்க். தென் அப்போ வந்து எனக்கு போர் அடிச்சுது. அப்போ ஐ மெட் மை ஓல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்தான் கூட, 1962 படித்தான். அவனை பிடிச்சி வச்சு ராவ் ராவ் ராவ ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு, நான் 72 தான் வந்திருக்கேன். அவன் பயமாக போயிடுது. 2012 வரைக்கும் எப்படி இது எப்போ முடிப்பான்னு தெரில. ஒரு ஸ்டேஜில் வந்து கூட ஷேம் விட்டுட்டு உள்ளே ஓட்டான் அவன். தென் மை ஒய்ஃப் கேம் அவுட். ஐ ஆஸ்டர், என்னடி இது, ஒரு சின்ன செக்கு, அதை மாத்திரத்துக்கு 1.5 மணி நேரமா? வாட் சார்ட் ஆஃப் பேங்க் தே ஆர் ரன்னிங்? ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த கவுண்டரில் இருக்க வேண்டிய ஆசை வெளில உன கேன போய் பிடிச்சி வச்சுட்டான் அப்படின்னா. See, I was the culprit on the day. Sorry for taking water frequently because the American trip poitu nadha throat cut throat aayidu na adhal da. Very sorry. And andha mari life la nariya humor irukku, namba adha paakkathula irukku. Ipo chocolate krishna avanga madam sonna mari kulandigal irukanga illaya, kulandigal vandu ella kulandiyume krishna da, namba paakkra bhavathula da irukku. Neenga ellarume krishna da. Adhukku da na oru chinna oru kavithai onnu eindha. Paiyan mannai thindral வெய்யாதே, பையன் மண்ணை தின்றால் வெய்யாதே, வாய்க்குள் பார் வையம் தெரியாவிட்டால் ஐயமே இல்லை. நீ யசோதை அல்ல, நீ யசோதையா இருக்கிறவருக்கு எல்லா குழந்தையுமே கிருஷ்ணர் தான். வாய்க்குள்ள அந்த ஈரேழு புகழ்வங்களும் தெரியும். ஸோ அந்த சாக்லேட் கிருஷ்ணா டிராமாவில் வந்து எனக்கு வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் திருப்பு முனையே சொல்லலாம். ஏன்னா கல்கியில் கொஸ்டின் ஆன்சர் இருந்தேன். அதில் ஸ்டோலி எனக்கு ஆன்மீக ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே உண்டு. இந்த ரமணாசிரமம், ரமண மகர்ஷி எஸ்பெஷலி இஸ் மை குரு மென்டார். அவர்கிட்ட நான் பல விஷயங்கள் நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஒன்லி ரீட் ஹிம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இமிடேட் ரமணா. டு பிகம் ரமணா இஸ் அ வெரி கிரேட் டாஸ்க். அது வந்து நான் வரைச்ச கூட நம்ம காயத்ரியோட மாமனார்ட்டையும் பிரதர்ட்டையும் பேசிட்டு வந்திருந்தேன் ரமண மகர்ஷியை பற்றி. சச் அ கிரேட் சோல் அவர். அவர் வந்து அவர் தான் சொன்னார் ஒரு வாட்டி வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த ரமண மகர்ஷியோட ஃபேமஸ் டீச்சிங் இஸ் ஹூ அம் ஐ, ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர், நீ யாருங்கிறத கண்டுபிடி. அந்த ஹெரிட்டேஜ் தான் அகைன் கொஸ்டின். அந்த ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி, நான் பேசாமல் இந்த நாம சங்கீர்த்தனம் ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ ராமரையோ கிருஷ்ணரையோ அடைஞ்சிடுறேனே, இப்போ தியாகையர் வந்து பாட்டு பாடி ராமரை அடையலையா அப்படின்னா, இல்லைடா முட்டாள், அடைஞ்ச ராமரை பற்றி அவர் பாடினார் அப்படின்னார். தெர் இஸ் எ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அடையிறது அடைஞ்சு பாடுறது இல்லையா. அந்த மாதிரி சச் அ கிரேட் நம்ம இந்தியன் கல்ச்சரில், நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜில் இல்லாது எதுவுமே கிடையாது. அதை படித்தாலே போகிறோம். வராகமிகிரர் ஆரம்பித்து வாஸ்து சாஸ்திரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்தியா நம்ம நமக்கிட்ட புக்ஸ் இருக்குது. ஒன்லி திங்ஸ் ஆஸ் ஷீ செட், அந்த பிரிட்டிஷ் வந்து தே டிவைடட் அஸ் அண்ட் ரூல்ட் அஸ் ராங்லி. ஸோ அதில் வந்து வி லாஸ்ட் எவ்ரி திங். நம்ம இதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். நம்ம நவ் வி ஆர் ட்ரைங் டு ஏப் அமெரிக்கன் கல்ச்சர். அந்த ஜீன்ஸ் போட்டுக்கிறோம், நானே அதான் முன் வந்திருக்கேன், சாரி. என்ன வி ஆர் ட்ரைங் டு ஏப் அமெரிக்கன் இதை வந்து ஏப் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்க கொடுத்தது சில டயாபட்டீஸு, சுகரு, பிபி. இப்போ சின்ன வயசில் வரதுக்கு காரணம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து அந்த திருப்பி பீட்சா அந்த அமெரிக்கன்ஸை ஏப் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறது தான். இப்போ எனக்கு வந்து நவ் ஐ எம் 60 இயர்ஸ் ஓல்டு, டச் வுட், இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பிளட் டெஸ்டே பண்ணிக்கிறதே கிடையாது, பண்ணிக்கவே இல்லை நான். ஏன்னா ரிசல்ட்டை பார்த்து மயக்கம் போட்டு வரத விட நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் போய் ரிசல்ட் பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு விட்டேன் நான். ஏன்னா எங்கள் தாத்தாவாக இருக்கணும், எங்கள் பெரியப்பாக இருக்கணும், நாங்களாம் வந்து மோரஞ்சாத்துக்கு மைசூர் பாக்கு தொட்டுப்போம், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாள், கம்ப்ளெக்ஷன் கம்மியாக போயிடும் ஸ்வீட் குறைச்சி, ஏன்னா காரம் சாப்பிட்டா கம்ப்ளெக்ஷன் போயிடும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொஞ்சம் தத்து பித்துன்னு இருந்தால் கூட அந்த ஜாயின்ட் ஃபேமிலி அந்த சிஸ்டத்தில் வந்து வி லேர்ன்ட் அ லாட். அந்த ஒரு சக்ஸஸ் தான் என்ன எனக்கு இவ்வளோ தூரம் போய் என்னை பொறுத்திருக்கு ஹெரிட்டேஜ் வந்து மை ஜாயின்ட் ஃபேமிலி. ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை ஜாயின்ட் ஃபேமிலி. அது வந்துட்டு இப்போ கிரேசி கிரியேஷன்ஸ் ட்ரூப் ஆரம்பித்து 1979 we started. We have traveled throughout world. Adala kuda it is because not because of Crazy Mohan's writing or Madhu Balaji or others acting. It is mainly because we were together for the past 33 years. Naanga onna irundathal tha idu nadakka mudinjathu. And the togetherness vandu again I learned only from a joint family. இந்த சாக்லேட் கிருஷ்ணா அதே மாதிரி கிட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா போடுற போது முதல்ல வந்து காற்று நிலையே வரும் கீதம், கண்டனை தேடி, அப்புறம் எங்கிருந்தோ வந்தான், இப்படி என்னெல்லாமோ டைட்டில் வச்சேன். எனக்கு எதுவுமே ஒரு திருப்திகரமாக இல்லை. தென் சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு டைட்டில் தோணிது.
Then I told my all kids who could say, Uncle, ரொம்ப நல்லா இருக்கு, Uncle, சூப்பரா இருக்கு அப்படின்னா. ஏன்னா குழந்தைகள் வந்து they are very precocious and very inquisitive. நம்ம வளர வளரலாம் we lose our intelligence, we lose our innocence, and வளர வளரலாம் we become very square போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, எழுத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்கார். அவரோட கிராண்ட்சன் வந்து சிக்காகோவில் இருக்கான். அந்த சிக்காகோ கிராண்ட்சன் வந்து வந்திருந்தான். அப்போ வந்து அங்கிள் வந்து அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு கபாலீஸ்வரர் டெம்பிள் போகிறேன், நீ வரையா மோகன் அப்படின்னார். சரி, நானும் அவரும் குழந்தை ஆயிடுச்சுன்னு டெம்பிள் போனோம். அப்போ வந்து கோவிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தது. தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அவன் கேட்டாவன். இவர் அபிஷேகம் சொல்லுங்களா இல்லையா, ஹே காட் இஸ் டேக்கிங் பாத்ரா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் போட்டாங்க, தாத்தா நவ் வாட் இஸ் கோயிங் ஆன், மாதிரி காடுக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்க. என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க அலோவ் பண்ணாங்க, ட்ரெஸ் பண்ணுறத பார்க்க மாட்டாங்களே. இந்த மாதிரி கிட்ஸ் ஆர் வெரி ப்ரிகாஷியஸ், வெரி இன்க்ளூசிவ். அண்ட் அந்த குழந்தைகள நமக்கு சொல்லித்தரவங்க யாரு, நம்மளை மோல்டு பண்ணுறது யாருன்னா, it is not in college, it is not in your job, agada teachers and your teachers, teacher 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 da. Ennudaiya drama la, ennudaiya drama la, cinema la, adu Kamala Hasan padama irundhalum seri, Rajinikanth padama irundhalum seri, na remuneration ku munadi porra modal condition அந்த ஹீரோயின் பேர் ஜானகி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிருக்கா. ஜானகிங்கிறது மோகனோட எக்ஸ் லவரா, இல்லை அம்மா பேரா, இல்லாட்டி பாட்டி பேரா, இல்லாட்டி ஒய்ஃப் பேரான்ட்டு, இல்லை இட் இஸ் மை டீச்சர்ஸ் நேம். ஷீ இஸ் ஸ்டில் லிவிங், ஷீஸ் இன் ஹைதராபாத், ஷீஸ் அபவுட் 85 years old. ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் என்னுடைய ஹீரோயின் எல்லாம், பிகாஸ் நிஜமாவே என்னுடைய ஹீரோயின் வந்து என்னோட டீச்சர் தான். அவள் தான் ஷீ ஒன்லி டாட் மீ எவ்ரி திங், அஃபெக்ஷன் லவ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து அந்த ஹீரோயின் தான். ஸோ அவள் ஞாபகத்தான் வச்சுக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் டீச்சர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மா, தட் ஈஸ் யுவர் ஹெரிட்டேஜ்.